Hi everyone, I'm Dr. Tajuddin, a dermatologist, Ennore, Kerala. I'm in Kerala, Tanishiri, practice panitarka. Tamil Nadu, Kovai, Chennai, or Ooty, practice panitarka. In Tamil, Taju clinic patient mattumille ungalku ellarkum vendi naan tamil patient la irukken edhavadhu thappu irundha mannichirunga innaikku namba paaka pora topic vandu laser hair removal so first la vandu hair removal endra enna next laser hair removal endra enna what can you expect enna expect panna mudiyum laser hair removal panna so what is hair removal sadharanama ellarkku ella idilum hair irukum full body la irukum except for few sides lips la in the eyelids la ella adella ellame ellarkku ella edathukkum hair irukum ana adu paaka mudiyilla ஆனால் அது மெரிச்சு ஹேராக இருக்கும் தின் ஹேராக இருக்கும் ஃபோரெட்டில் இந்த இடங்கள்லாம் இந்த ஹேர் வந்து மெயினாக இது ஒரு திக்காய் கோஸாய் வரும்போது ப்ராப்ளமாட்டிக்காக இருக்கும் அதுக்காக ட்ரீட்மெண்ட் வேணும் அது வந்து ஃபேஸ் இல்லை சின் இல்லை நெக் இல்லை மார்பிடம் பேக்கு தோல் தைஸு லெக்ஸ் எல்லாம் ஃபீமேல்ஸு லேடிஸ்க்கு ஜாஸ்தி இருந்தால் அந்த டைமில் எல்லச்சா அதை லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஓகே லேடிஸுக்கு மட்டுமல்ல ஜென்ஸுக்கும் ஜாஸ்தி கோஸ் ஹேர் ஜாஸ்தி வரும்போது அதுவும் ரிமூவ் பண்ணது பெட்டராக இருக்கும் சம் ஜென்ஸுக்கு வந்து ஃபேஸில் அவருக்கு வந்து லேசியாக இருக்கும் மார்னிங் எவ்ரி மார்னிங் வந்து ஷேவிங் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு லேசியாக மாதிரி இருக்கும் அவருக்கும் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இது தேவையற்ற ரோமோ ஹேர் ரிமூவ் பண்ணதுக்காக ஃபர்ஸ்டில் வந்து வேக்சின் இருந்துச்சு ஷேவிங் இருந்துச்சு ப்ளக்கிங் எல்லாம் இருந்துச்சு எல்லாம் டெம்பரரி தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்தது தானே எலக்ட்ரோலைசிஸ் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்கும் ரிசல்ட் இருக்கும் ஆனால் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்காரு தழும்பு வர்றதுக்கெல்லாம் சான்ஸ் வாய்ப்பு இருக்குது இது பண்ணும்போது ஒரு ஒரு ஹேருக்கு உள்ளில் வந்து நீடில் பாஸ் பண்ணி ஒரு ஒரு இது ஹேருக்கு ரோமுக்கு பேர்ன் செய்து டிஸ்டர்ப் பண்ணது தானே எலக்ட்ரோலைசிஸ் அது ஒயிட் ஹேருக்கு பெட்டராக இருக்கும் ரிசல்ட் பார்த்தா அது இருக்கும் ஆனால் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும் அது வெரி ஸ்லோ ப்ரொசீஜர் பாருங்க இது ரொம்ப டைம் இருக்கும் சின்ன ஏரியா பண்ணும்போது அப்படி பேரெல்லாம் பரிமு பண்ணும்போது வந்து ஹாஃப் அன் ஹவர்லாம் இருக்கும் ஹாஃப் அன் ஹவர் அதுவும் ஒரு வாட்டி பண்ண தேவைப்படாது வந்து ஒரு 5-6 தடவை ஒரு சைடு மட்டும் பண்ண வேண்டியது அதான எலக்ட்ரோலைசிஸ் அது வேக்சின் இதுக்கு முன்னாடி வந்து வேக்சின் பண்ணும்போது இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த டம்பர் தான் தாற்காலிகமாக ரிசல்ட் இருக்கும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து வேற ஷேவிங் ஷேவிங்கும் ரிசல்ட் எடுக்கும் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே ப்ரீ க்ரோத் ஆகிடும் அதுதான் ஷேவிங் அதுவும் வந்து ரிசல்ட் இது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது ப்ளக்கிங் வேறு டைப்பு இது ஹேரிங் ஒரு மெத்தடு இதுக்கும் சேம் டெம்பரரி தானே வெளி ஜாஸ்தி இருக்கும் ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு பழுப்பு வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்தது லேட்டஸ்ட்னு சொன்னால் 1990s வந்தது தானே இந்த லேசர் லேசர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் லேசர் இருக்குது டயோட் லேசர் இருக்குது லாங் பல்ஸ் ஆண்டிலியா லேசர் இருக்குது அலெக்சாண்ட்ரேட் லேசர் இருக்குது இதெல்லாம் வேறு வேறு லேசர்ஸ்க்கு ஒன் லேசர் மேபி பெட்டர் தென் அதர் லேசர் தட் அது டிஸ்கஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வேணாம் அது வேற டாபிக் வாங்கி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து சிம்பிளாக லேசர் ஏறும்போது என்ன அது மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இது வந்து லேசர் பண்ணும்போது இது வந்து இல்லை எலக்ட்ரோலைஸ் பண்ண சிங்கிள் ஹேர் ஒரு ஒரு ஹேர் வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் லேசர் பண்ணும்போது ஒரு ஷார்ட்டில் தானே நிறைய ஹேர் டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம் வந்து மோர் தேன் 5-15 ஹேர் வரைக்கும் ஒன் ஷார்ட்ல ரிசர்வ் பண்ணிக்கலாம் அதுதான் இதோட அட்வான்டேஜ் அது லேசர் ஹேர் ரிமூவல் எப்படி ஒர்க் ஆகும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த இதுதான் இது வந்து ஹேர் க்ரோத் சைக்கிள் இது வந்து ஹேர் க்ரோத் சைக்கிள் ஹேர் க்ரோத் சைக்கிள் வந்து ஹேர் க்ரோத் வந்து மெயின்லி த்ரீ ஸ்டேஜஸ் இருக்கும் அனாஜன் கேட்டஜன் டிலேஜன்
அனாஸ் தானே க்ரோயிங் ஃபேஸ். இந்த க்ரோயிங் ஃபேஸ்ல வந்து இங்க நிறைய மெலானின் இருக்கும். லேசருக்கு தேவை இந்த மெலானின் தான். மெலானின் ஜாஸ்தி இருக்கும்போது லேசரோட எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும். அது கம்மியாகும் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். சூன் ஆஃப்டர் அனாஜன் ஃபேஸ் இருக்கு, டிரான்சிஷன் ஃபேஸ், அதுதான் கேட்டஜன். அதுக்கு வந்து டெலஜன் வந்து இந்த ரெஸ்டிங் ஃபேஸ். இது சைக்கிள் மாதிரி, இதே மாதிரி சைக்கிள் சைக்கிள். இது வந்து 5 to 7 years வரைக்கும் இருக்கும் அனாஜன் ஸ்டேஜ். இது கொஞ்ச நாளைக்கு மட்டும், இது 2 to 4 months வரைக்கும் இருக்கும். அப்போ அதனால ஒரு லேசர் ஒரு வாட்டி பண்ணா நெக்ஸ்ட் டைம் பண்ணும் போது ஒரு கேப் வேணும். மினிமம் வந்து 1 month to 2.5 months வேணும் ஒரு ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக. ஓகேவா? இப்போ அது அனாஜ ஸ்டேஜில் பண்ணும்போது, அனாஜ ஸ்டேஜ் இருக்கும்போது லேசரோட எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். மெலான் ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் லேசருக்கு எல்லா லேசரும் பார்த்தா ஒரு டார்கெட் குரோமோஃபோர் இருக்கும். இந்த ஹேர் ரிமூவல் வந்து குரோமோஃபோர் வந்து மெலானின் ப்ரெசன்ட் இந்த ஹேர் ஃபாலிக்கிள். இந்த வந்து லைட்டு இங்க வரும், லேசர் லைட்டு லைட்டு வந்து இங்க வந்து இது மெலானி வந்து அதை அப்சர்வ் பண்ணி இந்த லைட் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ வந்து அந்த ஹீட்ல அதோட ஹீட் வந்து இது ஃபுல்லா டிஸ்ட்ராய் ஆயிடும். அதுதான் லேசரோட பிரின்சிபல். இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எலக்ட்ரோலைசிஸ், நத்தை ஸ்னெயில், இது வந்து ஏரோப்ளைன், இது லேசர். அது நத்தே வந்து எலக்ட்ரோலைசிஸ். அதே மாதிரி இது இது வெரி ஸ்லோ, ரிசல்ட் ஸ்லோவாக இருக்கும், அந்த சைடு எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால ஒயிட் ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக எலக்ட்ரோலைசிஸ் தான் பெட்டர். டார்க் ஹேர் கோஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது லேசர் தான் மச் மச் பெட்டர். ஆல் மேலுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம், பாடி ஹோல் பாடி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கும் ஹோல் பாடி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிக்னி லைனு அண்டர் ஆர்ம் தானே மெயின் கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ வந்து போத் மேலும் ஃபீமேலுக்கும் ஒரே மாதிரி ஹேர் ரிமூவ் பண்ணிக்கலாம். மெயின் பாடி பில்டர்ஸ்க்கெல்லாம் வந்து இங்கே இந்த செஸ்ட் பேக் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுதான் இருக்கேன். இது பாடி லேடிஸ் வந்து ஃபுல் பாடி ஆக்சுவலா பிபிக் ஏரியாவோ திஸ் கேன் பி ரிமூவ். அதுக்கப்புறம் சில கேட்பாங்க வாட் இஸ் த லெங்த் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். சொன்ன மாதிரி அந்த அது ஏரியாவுக்கு பொறுத்து. அப்பர் லிப் ஹேர் ரிமூவல் பண்ணும்போது வந்து 5 to 10 minutes மேக்ஸிமம் போகும். ஆனால் பேக் சைட்லாம் பண்ணும்போது 1 hour, 1.5 hours வரும் எடுக்கிறதுக்கு. அப்போது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அது பேக் சைடெல்லாம் பண்ணும்போது. ஆனால் இப்போது சூப்பர் ஹேர் ரிமூவல் SSR இருக்குது வித் பெயிண்டிங் மோடெல்லாம், அதனால ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஸ்டாப்பிங் மெத்தட் இருக்குது, இப்போ பெயிண்டிங் மோட் இருக்குது, அதனால ஃபாஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக் ஹேர், அப்பர் லிப் ஹேர், ஃபேஸ் ஹேர் எல்லாம் வந்து. அண்ட் அதை சொன்ன மாதிரி ஹேர் இன் த அனாஜி ஸ்டேஜ் இஸ் மோர் எஃபெக்டட். அங்கே வந்து மெலானின் ஜாஸ்தி இருக்கும். அதனால லேசர் வந்து அனாதி ஸ்டேஜில் இருக்கும்போது ரிசல்ட் ஜாஸ்தியாக இருக்கும். மல்டிபிள் சிட்டிங்ஸ் ஆர் ரிக்வயர், யூஸ்வலி 4 to 5 sittings ஆர் ரிக்வயர்டு. அதுக்கப்புறமும் அனதர் 4 to 5 sittings தேவைப்படும். சம்டைம்ஸ் சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஈவன் ஆஃப்டர் தட் இயர்லி 1 or 3 sittings மெயின்டெனன்ஸ் மாதிரி தேவைப்படும். அதுதான் ஹேர் ரிமூவல், லேசர் ஹேர் ரிமூவல். அப்போ சம் பேஷண்ட்ஸ் கேட்பாங்க இது பெயின் இருக்குமா? அல்ல, பெயின் இருக்கும், ஆனால் கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். மோஸ்ட் பேஷண்ட்ஸ்க்கு அது பிரச்சனையே வராது. இது பெயின் ஜாஸ்தி இருந்தால் வந்து ஒரு நம்பிங் க்ரீம் இருக்கு, அது போட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணா அங்கே மரத்து இருக்கும் அந்த இடம்லாம். அதுக்கப்புறம் பண்ணும்போது பெயின் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கும், கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது வந்து மைல்டு ஸ்வெல்லிங் இருக்கும், ஒரு செம்பப்பு மாதிரி இருக்கும், ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒயிட் கலர், ஒரு பிளாக் கலர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் டெம்பரரி தான், கொஞ்சம் நாளைக்கு மட்டும் அது போயிடும், அதுக்கப்புறம் போயிடும். அது கொஞ்சம் ஆகுது. ஸ்காஸ் வந்து வளர ரேராக இருக்கும், ரொம்ப ரேராக இருக்கும் இது வந்து ஸ்காஸ். அது வந்தவுடனே அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்மி பண்ண வேண்டும். எந்த சமயங்களில் வந்து LHR அவாய்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்டில் வந்து ப்ரெக்னென்சி, ப்ரெக்னென்சியில் கவுண்டா இண்டிகேஷன் இல்லை இருந்தாலும் இது ப்ரெக்னென்சியில் அவாய்ட் பண்ணது பெட்டராகிடும். இது வந்து வெரி யங் ஏஜிலும்
வந்து கீலோய்டல் டெண்டன்சி வந்து சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சின்ன அடிபட்டா கூட ஸ்கின் திக்காகி வரும், அந்த டெண்டன்சியில் இருக்கும் அவாய்ட் பண்ணது பெட்டராக இருக்கும். ஸோ திஸ் ஆர் த காமன் ஏரியா, காமன் ஏரியாஸ் இந்த தோல் பண்ணிக்கலாம், ஃபேஸுக்கு இந்த செஸ்ட் அப்டமன் அந்த ஏரியாவில் காமன் ஏரியாஸ். ஹேர் ரோல் லேசர் ஹேர் ரோல் எப்படி பண்ணுன்னு ஷார்ட் வீடியோ நான் காமிக்க போகிறேன். இது வந்து ஃபேஸோட ஹேர் ரிமூவல், இது வெரி ஃபாஸ்ட்டு இது ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சேம் ஃபேஸு, இது ஸ்டாம்பிங் மெத்தட் வெரி வெரி ஸ்லோ, யூ ஆர் நாட் மூவிங் த ஹேண்ட் பீஸ், இது வந்து ஸ்டாம்பிங் மாடல்ன்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எலக்ட்ரோலைசிஸ், இது பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்குங்க, அதுக்கு எலக்ட்ரோலைசிஸ் தானே பெட்டர். ஹைட்ரோல்ஸ் வந்து 20 seconds ஸ்பெண்ட் பண்ணிடணும் அந்த ஈச் ஹேருக்கு, ஒன்று ஹேர் வந்துட்டு 20 seconds வேணும். எலக்ட்ரோலைசிஸ் எஃபெக்டிவ், வேறு டைம் எடுக்கும், டைம் ஜாஸ்தி வேணும், அதுதான் இதோட ப்ராப்ளம். ஸ்கார் வர்றதுக்கு தழுப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, இதுதான் எலக்ட்ரோலைசிஸ். இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது, அப்புறம் இப்போ பண்ணும்போது அங்கே வந்து ஷேவிங் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதுதான் பெட்டர். ஃபேஸ் ஃபஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பண்ணும், அதுக்கப்புறம் வந்து லேசர் பண்ணி, இது இதுக்கு எலக்ட்ரோலைசிஸ். அட்வைஸ் ஹேரு சீக்குடு ஹேர் வந்து கிரே ஹேர், சம் பேஷன்ஸ்க்கு வந்து கிரே அண்ட் ஒயிட் இருக்கும், கிரே ஹேருக்கு இது எலக்ட்ரோலைசிஸ் தான் பெட்ரு, ஒயிட் ஹேருக்கு வந்து எல்ஹெச்ஆர் லேசர் ரிமூவல் தான் பெட்ரு. நெக்ஸ்ட் வந்து இதுதான் லாங் கேஸ், இந்த ஃபோர் ஆர்ம் இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் ரைசர்னால, அதை செக் பண்ணி இது வந்து எனர்ஜி ஃப்ளூயன்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இந்த மெஷின் பண்ணும்போது இது ஜெல்லு தேவைப்படும், அதை ஜெல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து 20 minutes முடிச்சிடலாம் இந்த ஃபோர் ஆர்ம் வந்து. இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணது, இதனால சம் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஷேவிங் பிளேடு இது வேணாம்னு சொல்லிடுவோம், அது அதற்காக வந்து ஒரு அனஸ்தட்டிக் க்ரீம் போட்டால் சரியாயிடும், அது போட்டு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணால் வெயிட்ஸ் வந்து கொஞ்சம் பெயின் இருந்தால் அது இல்லாமல் இருக்கும். நான் இதுவரைக்கும் லேசர் ஹேர் ரிமூவல் பற்றி தான் பேசிட்டு இருந்தது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். Please take care of yourself and your family. Nandri and Vanakkam.